ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டேயோட ஃபுல் விலாக் தாங்க இது. மோஸ்ட்லி நான் வந்து மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். இன்றைக்கி சண்டேயோட என்ன ஸ்பெஷல் சாப்பாடு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம், முன்னாடியே வந்திருக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது. சரி, நேற்று சாப்பிட்டு நைட்டு வந்து நான் வரகரிசி, இந்த பச்சரிசி, உளுந்து வெந்து எல்லாமே ஒரு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில். அதை வந்து சண்டே மார்னிங் தான் நான் எடுத்து அரைக்கணும். இப்போ நான் வந்து 5:30 எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எனக்கு அரைக்கிற வேலை தான். அதனால் அதை எடுத்து கிரைண்டரில் போட்டுவிட்டேன். அரிசியை கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்டரில் போட்டாச்சு. அதையுமே கிரைண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டுருக்கு. எப்போதுமே வந்து வரகரிசி வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதேமாரி அரிசியோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வரகரிசியை வந்து தோசையாக மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசையாக ஊற்றி கொடுக்கும்போது பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா இதேமாதிரி தோசை சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் இதேமாரி அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி தோசையாக சுட்டு கூட கொடுக்கலாம் உங்கள் பசங்களுக்கு. அதேமாதிரி துணி வந்து எனக்கு லோடிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் அதையும் லோட் பண்ணி அப்படியே மிஷினை ஓட வச்சுட்டேன். இது வந்து எல்ஜி மாடல் தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் அப்படியே சின்ன விளக்கில் அதையும் விளக்கணும். இப்பயே பார்த்திங்கன்னா 5:30 வந்துச்சு, இப்போ 6:30 ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வசஞ்சிருச்சு. அரிசி நல்லா ஓடி வசஞ்சிருச்சு. இது வந்து சௌபாக்கிய மாடல், எங்கள் ஊர் சத்யாவில் நாங்கள் வாங்கினது. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து அடிக்கடி வந்து கையால் அள்ளி பாத்திரத்தில் வழிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அந்த ட்ரம்மை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சா போதும். கீழே பாத்திரத்தை வச்சுட்டு அந்த ட்ரம்மை சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு வந்து பாத்திரத்தில் வரும், பாத்திரத்தில் வந்து விழுந்துடும். கடைசியாக கொஞ்சம் போது மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் எப்படி நம்ம கையால் தான் வழித்து நம்ம வந்து பாத்திரத்தில் வைக்கணும், பாத்திரத்தில் போடணும். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் வந்து கீழே பாத்திரத்துக்கு வந்துருச்சு. பட் கொஞ்சம் மாவு மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம கையால் வழித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் வழித்து வச்சுட்டு நான் வேலை முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியானது தான். இது வந்து இந்த மாடல் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பாத்திரம்லாம் இருந்துன்னு சொன்னேன் முன்னாடி, பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பாத்திரத்தையும் ரெடி பண்ணி நான் விளக்கி முடிச்சிட்டேன். சிங்கு நல்லா கழுவி வச்சிட்டேன். இப்போ வந்து டப்பாவில் வந்து நான் வந்து அரைச்சி வச்ச மாவு இருக்குது, அதை வந்து உப்பு போட்டு கரைக்கணும். இதில் இந்த செராமிக்கில் தான் நான் உப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு சின்ன போது செராமிக்கில் வந்து தூள் உப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த செராமிக் மாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். 20 ரூபாய் கடையில் தான் போய் வாங்கினேன். அதுவுமே ஏதோ பர்ச்சேசிங் பண்ணும்போது என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னது ஒன்று, ஒரு பெருசு ஒன்று வாங்கிட்டேன். வாங்கி எனக்கு ரொம்பவே செராமிக் பொருளாக ரொம்ப பிடிக்கும், அது பார்க்கவே அழகாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வந்து கல் உப்பு எடுத்து நம்ம மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. நம்ம அதை வந்து டப்பா போட்டு மூடி வச்சிடலாம், அது புளிக்கட்டும். நான் இன்னொரு செராமிக் சொன்னேன் இல்லைங்களா, கல்லு தூள் உப்பு வச்சுருந்த செராமிக்கு குட்டி, இது தாங்க அது. பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெருசும் 20 ரூபாய், சின்னதும் 20 ரூபாய். அவங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்த வேலையிலன்னு பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். எனக்கு வந்து செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நிறையா செடி வளர்க்குறதுனா பராமரிக்க ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால் வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு சில செடி மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அதிகமாக இந்த செடியெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வச்சுருக்கேன். வெத்தலை இந்த ஜன்னலுக்கு பின்னாடி வச்சுருப்பேன். அது வந்து கொடி வந்து கொஞ்சம் படுறதா ஜன்னலில் பார்க்குறப்ப கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படிங்கிறத அந்த சைடு வச்சேன். அது வந்து நிழலில் இருக்கணும், வெயிலில் இருந்தால் காஞ்சி போடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவேம்பு, கசாயம்லாம் போடுவாங்களா அந்த செடி, அதுக்கப்புறம் கத்தாழை, இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, இதெல்லாமே நான் கொஞ்சமாக வச்சுருப்பேன். இப்போ அடிக்கிற வேலையில் 2 டைம் தண்ணி ஊற்றணும். மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு, என்னென்னு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து மங்கி வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் வந்து கொய்யா மரம் வச்சுருந்தாங்க, அந்த கொய்யா பழத்தை எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுடுது. எப்போவே மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக அந்த மங்கி வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கள் ஊசிற மங்கி தான் அதிகமாக இருக்குது. அது அந்த கொய்யா பழத்துக்கு அடிக்கடி வந்துடுது. அதுங்க பாருங்கள், எங்கள் சார் காம்பவுண்டுக்கு மேலே கூட ஒன்று உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்திரையெல்லாம் அவங்க அங்கே பக்கத்து வீட்டில் வெட்டிட்டு ஒட்டி விட்டாங்க. சரி, அடுத்து நம்மளே பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து துளசி செடி வச்சுருந்தேன். அப்போ அதுக்கும் தண்ணிலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த செடி ஒரு கத்தாழை வச்சுருந்தேன், அதுக்கும் தண்ணி ஊற்றிருந்தேன். இது என்ன பேக் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து துபாயில் இருக்காங்க, அவங்க பேக் பண்ணி வந்து மிக்சர்லாம் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் பேக் பண்ணி
கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து துபாய் போகிறாங்க, அதனால் வந்து என் தம்பியை வர சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொண்டு அவங்க ஊரில் கொண்டு கொடுத்துட்டு வரணும், அதுக்காக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் வந்து மிச்சரு, நெல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி, இதெல்லாம் இப்போதைக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஏம்மா அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியாது அவங்களாலேயும், அதனால் இதை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டு கொடுப்பீங்க துபாய் ஃபாரின்ல இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறது என் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பின்னாடி வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணல அப்படின்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடும். நான் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு நான் மீன் கடைக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டிலலாம் மீன் மார்க்கெட்லாம் கிடையாதுன்னா மீன் கடை தான், ஒரு அஞ்சு ஊரில் ஒரு அஞ்சு கடை தான் இருக்கும். அதுவுமே அவால் மீன் கண்டை ரெண்டு மட்டும்தான் இருக்கும், நண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. நான் ரெண்டு மீன் இது ஒரு கிலோ அது ஒரு கிலோ இவால் ஒரு கிலோ கெண்டை ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டேன். சரி ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போனேன். அதுக்குள்ளே என் பையன் வந்து இந்த பிங்க் கலரில் இருக்குமே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அது என்னடா பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்தோன்னே ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சொல்கிறான் போல, எட்ரக்க ட்ராகன் ஃப்ரூட்ஸாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னான். ஏற்கனவே தான் ஆல்ரெடி நான் ஒரு டைம் வாங்கியிருக்கேன், ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, அதனால் நான் அதை வாங்குறதே விட்டுட்டேன். இப்போ என்னென்னு தெரில அந்த பிங்க் கலர் பார்த்தோன்னே வாங்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சின்ன பையன். சரி வேண்டாண்டா அது புளிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சதால் அப்படியே ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எனக்கு உடனே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் கிச்சனுக்கு வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தட்டை வச்சு ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது புளிப்பாக இருந்துச்சு. எல்லாம் யூடியூப்லலாம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ்னு அடிக்கடி இந்த வீடியோ வரும், சரி நாமளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தேன். அது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சா, அதுலேருந்து வாங்குறதே விட்டுட்டேன் அதை. ஆனால் அதிக ரேட் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பழம் தான் ரொம்ப அதிக ரேட்டு, 100 ரூபா ஒரு சின்ன பழமே. அதிக நம்ம தர்பூசணியும் வாங்கிடலாம் போல் பெரிய பழத்தை, இது வந்து சின்ன பழம் 100 ரூபா அந்தளவுக்கு ரேட்டு. எனக்கு தெரிஞ்சு அதிக ரேட்டுன்னு சொன்னால் இந்த பழம் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது பழம் அதிக ரேட்டாக தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நான் வந்து சரி இதை சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுங்க, முடியல ஃபஸ்ட் டைம் வந்து புளிப்பாக இருந்துச்சு, ஆனால் இதை சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு, சாப்பிடவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கவும் கட் பண்ணவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என் பையன் வந்துட்டான். பையன் வந்துட்டு எனக்கு எடுத்துகிட்டு வராமல் நீ மட்டும் சாப்பிட்றியம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கீங்க எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்டையும் காட்டினேன். எங்கள் மேலே ட்ராகன் ஃப்ரூட்ஸே காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான்டா இது அங்கே பாடா தோலெல்லாம் அங்கே மேலே அங்கே வச்சுட்டேன், இது வந்து அதோடய இது ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அப்புறம் புரிய வச்சதுக்கப்புறம் அவன் தொட்டு தொட்டு பார்த்தான். அவனுக்கே அது என்னன்னு தெரியும்னு தெரியல, தொட்டு தொட்டு பார்த்துட்டு எண்ணி பார்த்துட்டு இருந்தான். என்னடா தொட்டு தொட்டு பார்க்குற சாப்பிட்டு பாருடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கரெக்டாக ஒன்று மட்டும் சாப்பிட்டு திரும்பவும் தொட்டு தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை சாப்பிடு அப்படின்னு சொல்லி திரும்பவும் இன்னொன்று சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் திரும்பவும் எடுத்து ஒன்று மட்டும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். உள்ளேயே போகல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்புறம் திரும்பவும் ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ரூட்ஸு. மீன் குழம்பும் மீன் வறுவலும் நான் வந்து 11 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 12 மணிக்குள்ளே முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். மீன் வறுவல், மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு நான் வந்து ஒரு வேலையாக போயிட்டேன் வெளியில் அரிசிங்க வேலை. சரி வந்துடலாம்னு நினச்சிட்டு தான் போனேன், பட் ஆனால் வேலை கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் வர முடியல, நான் டிலேவ் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாகிடுச்சு, மதியமும் சாப்பிட டைம் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து தான் சாப்பிட்டேன். சரி பசி ரொம்ப தாங்கலை, சரி இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கு நான் சாப்பாடு போட்டேன். சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி 2 வறுவல் பீஸையும் அதில் வச்சேன். வச்சு சாப்பிட்லாம் நினைக்கும் போது சின்ன பையன் வந்துட்டான். சின்ன பையன் வந்தோடனே என்னம்மா சாப்பிட்றீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து வறுவல் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சரி எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவனும் மீன் எடுத்து சாப்பிட்டுருந்தான். இருடா வெயிட் பண்ண நான் எடுத்து தர முடில அப்படின்னு சொல்லி சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. அதனால் நானே ட்ரை பண்ணுறேன்ட்டு இந்த வறுவல் பீஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுருந்தான். கரெக்டாக வந்து முள்ளையும் கரெக்டாக எடுத்து தட்டில் வச்சுட்டான். நான் ஏதோ மாட்டிக்குமான்னு பயந்துகிட்டே இருந்தேன், பட் கரெக்டாக மின்னு அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டான். இன்னும் நமக்கு ஒரு பயம் இருக்கும், போய் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, பச்சை புள்ள சொல்ல தெரியாது அவனுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவனுமே கொஞ்சம் ஓரளவு கம்முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். இல்லை நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் வந்து நீங்கள் ஊட்ட வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த தட்டோட எடுத்துக்கிட்டான்.
நீ சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி சாப்பாடு நல்லா இருக்கா, எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தட்டை தூக்கிட்டு சொப்பா கிட்டே போயிட்டான். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருந்தான். சரி எனக்கும் பசிச்சது, சரி ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு, சரி ஓகே அவன் சாப்பிட்டுருக்கட்டும், நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு நம்ம அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ்ஸை மாத்திரம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதோடு இந்த விலாக் முடிஞ்சிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.